செகண்ட் ஸ்ட்ரீம் சேனல் வந்து இருக்குது கல்வி பாட் அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஜென்ரலான ஸ்டடி டீல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காம போய் பண்ணி பாருங்க அந்த சேனல் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நண்பர்களே எனக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து டேரெக்டாக வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஸ்டேட்மெண்டோட ஒரு காப்பி ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிகார்டிங் ரீ ஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுக்குறேன் அதாவது இந்த ஸ்கூல் ரீ ஓப்பனிங்கை பற்றி கருத்து தெரிவிங்க இல்லை வந்து உங்களுக்கு உங்களோட தகவல்கள் என்ன உங்கள் முடிவு என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபார்ம் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அதோட ஒரு காப்பி தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து சாரி ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் என்னி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் முடிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் தேவை பட் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு என்ன முடிவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பெற்றோர்களிடம் கருத்து தெரிவிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு அஃபிஷியல் ஜியோ மாதிரி போட்டு விட்ருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குலாம் அண்ட் வீடியோக்குள்ளே அவங்க சேனலுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நியூஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஜென்ரல் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பிரேக்கிங் நியூஸ் எல்லா விஷயங்களும் என்னால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமோ அதே நேரத்தில் உண்மையான தகவலையும் போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் சனி மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி தான் கிடைக்கிற மெட்டீரியல்ஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இப்போ முதல்ல வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் வச்சு டாபிக்ஸ் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா ஸ்டேட்டோட லிஸ்ட்டையும் கொடுத்து ஸ்டேட் ஆஃப் நேம்ஸும் கொடுத்து இப்போதைக்கும் அதாவது இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன் ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் ஜூலை ஃபிஃப்டீனோட டேட் வரைக்கும் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் ஓட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு முடிவு தெரிஞ்சுக்காங்க இப்போ உதாரணமாக கேரளா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தேர்ட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் அந்த செப்டம்பர் ஒன்ல வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு லடாக்கு இந்த மாதிரி மத்திய பிரதேசலாம் கவர்மெண்ட் இந்தியா என்ன கேள்வி கொடுக்குறாங்களோ அதுபடியே பண்ணிக்கிறோம் நாங்களாம் எதுவும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மகாராஷ்டிரா அந்தமே கிடையாது இல்லப்பா எனக்கு நான் இன்னும் முடிவே எடுக்கலப்பா நான் என்ன யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் டிசைட் தான் ஸோ தமிழ்நாடுக்கு இன்னும் வந்து நோ எடுக்கலங்கிறது வேற நாட் டிசைடட் அப்படிங்கிறது வேற டெசிஷன் எடுக்கல அப்படின்னா அதை பற்றி எந்த டெசிஷனுமே நாங்கள் வந்து பேச கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் நாட் டிசைடட் அப்படின்னா இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு அதாவது பள்ளிகள் திறக்கிறதுக்கு ஐடியா இருக்கு பட் என்னைக்கு டேட்டு என்ன விஷயங்கள் அது எதுவுமே இன்னும் நாங்கள் வந்து முடிவு பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லை இந்தியாவோட கைட்லைன்ஸ் அதாவது சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி போகிறோம் அப்படின்னு சொல்லலை நாட் டிசைடட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணலப்பா பள்ளிகள் திறக்கிற ஒரு ஐடியா இருக்குது பட் இன்னும் எப்போ திறக்குறோம் அப்படிங்கிறதுக்கு டேட்லாம் வந்து இன்னும் முடிவு பண்ணல ஸோ யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஃப் ஜூலை பதினேழு ஜூலை பதினஞ்சோட ஜூலை பதினஞ்சு பதினஞ்சு அன்னைக்கு வந்த ஒரு ரிப்போர்ட் ஸோ அன்னைக்கு வரைக்கும் இதான் முடிவு ஸோ அதுக்கப்புறம் மாற்றங்கள் எதுவும் வந்த மாதிரி தெரியல வந்தால் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஒரு ரிப்போர்ட் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவங்கள்டேருந்து வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் ஃபைல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு டேட்டும் கொடுத்துருப்பாங்க பிளேஸும் கொடுத்துருப்பாங்க சஸ்ரிதி பவன் நியூ டெல்லி நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கேன் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இது வந்து அந்த அந்த ரிகார்டிங் ஸ்கூல்ஸ் அந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பதினேழு அந்த ரிலீஸ் பண்ணி இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெற்றோர்கள் வந்து கருத்து கேட்கலாம் பெற்றோர்களில் ஆசிரியர்கிட்ட வந்து என்னை கேட்கலாம் என்னைக்கு தொடக்கலாம் அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இதில் யார் எஜுகேஷன் செக்டர்ஸ் எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் செக்டருக்கும் இது வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் மெயினான சப்ஜெக்ட் இந்த லெட்டரோட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு என்ன பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் அதாவது ஸ்கூல் எப்போ திறக்கலாம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்கை மையப்படுத்தி தான் இந்த கடிதம் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் திறக்கிற விஷயங்கள் அதாவது எப்போ திறக்கலாம் அப்படின்னு கீழே ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்து இந்த விஷயங்களுக்கெலாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்போ திறக்கலாம் அப்படிங்கிற உங்களோட முடிவை வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கிழமைக்கு வந்து அதாவது இன்றைக்கி டேட் நினைக்கிறேமா எஸ் ஸோ இன்றைக்கி டேட் வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதுங்கிறது இன்றைக்கி தான் நினைக்கிறேன் டே சரியாக இல்லை ஸோ இன்றைக்கி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வந்து சொல்லணும் இருபதாம் தேதி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான முடிவுகள் இன்னும் எதுக்கு பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரல ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இந்த நிமிஷம் எது வந்திருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்தால் கூட அப்புறம் வந்து தெரியப்படுறேன் ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் லைக்லி பீரியட் வென் தே வில் பி கம்ஃபர்டபுள் வித் ரிகார்டிங் ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அதாவது எந்த செக்டரில் ஓப்பன் பண்ணலாம் எந்த பீரியடில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் டீம் அண்ட் ஜென்ரல் நம்ம டீச்சர்ஸ் இருப்பாங்களே டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்டு கல்வியாளர்கள் எஜுகேஷனல் செக்டர்ஸில் உள்ளவங்க ஸோ இவங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க அதுவும் அவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதத்துக்குள்ளே எப்போ ஓப்பன் பண்ணலாம் ஆகஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணிடலாமா இல்லை இந்த நோயோட தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சாருன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் ஓப்பன் பண்ணலாமா எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் ஆஸ் அண்ட் வென் தே ரீஓபன் அப்படி அதாவது பேரண்ட்ஸோட மனநிலை இல்லை வந்து எதிர்பார்ப்பு என்ன அதாவது எப்போது அதை நான் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பையனோட ஸ்கூல் வந்து எப்போ திறப்பாங்க எந் எந்த எப்போ வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் வந்து பாதுகாப்பாக இருக்குமா இந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறதையும் வந்து பேரண்ட்ஸேருந்து கே தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போக எனி அதர் ஃபீட்பேக் அதிகமாக ஹிந்திஸ் ரிகார்ட் அதாவது இந்த இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வந்து கருத்துக்கள் இல்லை வந்து ஏதாவது குறைகள் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இதோட சேர்த்து அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக மூணு பாயிண்ட் தான் அதாவது எப்போது ஸ்கூல் திறக்க விருப்பப்படுறீங்க பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ கல்வியாளர்களோ எப்போ ஸ்கூல் திறக்கலாம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க செப்டம்பராக அக்டோபரா ஆகஸ்ட்டாக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் மனநிலை என்ன ஒரு ஸ்கூல் அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல் பையன் வந்து படிக்கிற அந்த ஸ்கூலை பற்றின மனநிலை என்ன ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க அவங்க பையனோட ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க ஆனால் அந்த ஸ்கூல் இந்த சுச்சுவேஷனில் பாதுகாப்பாக இருக்குமா ஸ்கூலோட ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது போக ஏதோ ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் பண்ண முடியுமாங்கிற டீட்டெயில்ஸ் தெரில பட் பேரண்ட்ஸ் யாரும் இந்த இப்படியே வேணால் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இமெயில் கரெக்டாக விசிபிள் ஆகலை கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டபுள்இ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இமெயில் கரெக்டாக விசிபிள் ஆகலை ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கோஆர்டினேஷன் சிஇஎல் நினைக்கிறேன் இமெயில் கரெக்டாக கரெக்டாக விசிபிள் ஆகலை அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது இல்லைன்னா நீங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு பா செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது அதாவது இன்னொரு ஒரு இமெயில் வெப் இமெயில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் சாம் பிளே ஆர் சாம் பிளே டாட் இஜியூ ஆஷ் என்ஐசி டாட் ஐஎன் ஸோ இந்த மெயில் வேணால் பண்ணலாம் பட் இது பேரண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது பார்த்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இது உங்கள் உங்களோட மெயில் வந்து ஏற்றுக்கப்படுமா அப்படிங்கிறது தெரில இது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து அஃபீஷியலாக தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம கவர்மெண்ட்டை கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இந்த ஒரு மெத்தட் இருக்குது ஸோ அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களில் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நீங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை டீச்சராக இருந்தாலும் சரி இல்லை பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சேனலோட கமெண்ட்ஸை கீழே தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது கொண்டு ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன் நன்றி